பிரான்சிற்குள் ஊடுருவியுள்ள தலிபான்கள் உள்துறை அமைச்சு எச்சரிக்கை பிரான்சிற்குள் அகதிகள் போர்வையில் தலிபான்கள் நுழைந்திருப்பதாக உள்துறை அமைச்சர் சந்தேகம் வெளியிட்டுள்ளது விமானம் மூலம் பிரான்சிற்கு பல ஆப்கானிஸ்தான் அகதிகள் அழைத்து வரப்பட்டுள்ளனர் அவ்வாறு வந்த அகதிகள் சிலர் புலனாய்வு துறையினரின் கண்காணிப்பிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர் காபூலில் இருந்து அபுதாபி வழியாக பாரிசுக்கு மீட்டு வரப்பட்ட ஆப்கானிஸ்தான் பிரஜை ஒருவரும் அவரது உறவினர்கள் நால்வரும் கண்காணிப்பின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் கடந்த பதினெட்டாம் தேதி அபுதாபி விமான நிலையத்திலிருந்து பாரிசிற்கு விமானம் மூலம் வந்த நபரை இவ்வாறு கண்காணிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் கடந்த பதினைந்தாம் தேதி காபுள் நகரம் தலிபான்களிடம் வீழ்வதற்கு சில நாட்களின் முன்னர் இவர்கள் ஆயுதங்களுடன் தலிபான்களின் பக்கம் பிரான்ஸ் நின்றிருந்துள்ளனாய்வு பிரிவினர் உடனடியாக அவதானித்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த பிரஸ்தாபனவர் நபர் காபுல் நகரை தலிபான்கள் கைப்பற்றுவதற்கு சில தினங்களுக்கு முன்பு அங்கு வீதிகளில் துப்பாக்கியுடன் நடமாடினார் அங்குள்ள பிரெஞ்சு தூதரகத்தின் அருகே அமைந்துள்ள சோதனை சாவடி ஒன்றின் பொறுப்பாளர் அவர் என்பதும் உள்நாட்டு கண்காணிப்புக்கான இயக்குநர் ஜெனரல் பிரிவின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளார் செய்துள்ளது என்று ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது அகதிகள் போல் பிரான்சிற்குள் ஊடுருவிய தாலிபானாக இவர்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் தனிப்பட்ட நிர்வாக கண்காணிப்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கை கீழ் இரண்டு பிரதான நபர்களும் இவருடன் தொடர்புடைய ஐந்து பேரும் புலனாய்வு மற்றும் பயங்கரவாத தடைப்பிரிவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர் இவர்கள் ஐந்து பேரும் தங்க வைக்கப்பட்டுள்ள பகுதியில் இருந்து வெளியே செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இவர்கள் போலீசார் அன்றாட கண்காணிப்பிற்குள் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐந்து பேரையும் ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்புமாறு வலது மற்றும் தீவிர வலதுசாரி அரசியல் பிரமுகர்கள் குரல் எழுப்பியுள்ளனர் இதேபோல் மேலும் ஆயுததாரிகளோ தலிபான்களோ பிரெஞ்சு மண்ணில் ஊடுருவினால் அது பெரும் ஆபத்தாக அமையும் என உள்துறை அமைச்சர் எச்சரித்துள்ளார்